नमः शिवाय। ॐ ध्यानानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलम् सर्वदेशाक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। வாழும் அவதார புருஷர் என் குருநாதர் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவத்தின் ஆசீர்வாதத்துடன் உங்கள் அனைவரையும் கைலாசாவின் நித்யானந்த தொலைக்காட்சியில் இந்த இனிமையான மாலை பொழுதில் உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் வரவேற்கின்றோம். ஒரு அவதார புருஷரின் சரித்திரத்தில் ஒரு அங்கமாக சரித்திரத்தில் நேரடியாக வாழும் வாய்ப்பை பெற்ற சீடர்களும் பக்தர்களும் ஒரு வாழ்க்கையின் குதூகலத்தை அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை ரசிக்கக்கூடிய ருசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள், அவதார புருஷரின் சாநித்தியத்தில் வாழ்பவர்கள், மிகவும் கொடுத்து வைத்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை இனியதாக இருக்கும், மங்களகரமானதாக இருக்கும், ஆஸ்பீஷியஸ்னஸ் என்றும் ஆனந்தமாகவே இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு அவதார புருஷன் வாழ்க்கை சரித்திரத்தை அதில் நடக்கும் நிகழ்வுகளை கொண்டாடுதல், பிரம்மோற்சவம் உற்சவங்கள் மூலமாக கொண்டாடுவது, அதுபோல இன்றும் நாம் எத்தனையோ வருடங்களுக்கு முன், 1000 வருடங்களுக்கு முன் நிகழ்ந்த அவதரித்த அவதார புருஷர்களின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பிரம்மோற்சவமாக இன்றும் கொண்டாடி வருகிறோம். நமது சனாதன இந்து தர்மத்தில் பண்டிகை என்றாலே, உற்சவம் என்றாலே ஒரு அவதார புருஷரின் வாழ்க்கை வரலாற்றை, நிகழ்வை நாம் கொண்டாடுவதுதான். அதுபோல நம்மிடையே வாழும் பரமஹம்சரின், பரமசிவனின் அவதாரமாக, அவதார புருஷராக வந்தருளியிருக்கும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவத்தின் நித்யானந்த பூர்ணிமை, முதல் முறையாக அவருக்கு உயிர்ப்பின் அனுபூதி கிடைத்த அந்த திருநாளை இப்பொழுது கொண்டாடி வருகிறோம். நாளை அந்த திருநாள் நிகழ இருக்கிறது, மீண்டும் நிகழ இருக்கிறது. இந்த நாள் இன்று இந்த உற்சவத்தில் இன்று நடராஜ பெருமானாக பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவத்தின் உருவத்தை வணங்கி வழிபட்டு போற்றி கொண்டாடினோம். நடராஜ பெருமான் எல்லா விதமான ஆன்மீக தொடக்கத்துக்கும் முழுமுதற் கடவுள். காஸ்மாலஜி என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச இயல், அதற்கான முழு கடவுள், முழுமூர்த்தி. அவரை வழிபட்டு அவருடன் நமது அன்பை தெரிவித்து, நமது வணங்குதலை தெரிவித்து, அவருடைய ஆசீர்வாதங்களுடன் தொடங்குவோம். ஒரு அவதார புருஷரின் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் நமக்கு நேரடியாக சத்தியத்தையும், நமது சாத்தியத்தையும், சக்திகளையும் அளிக்கக்கூடியவை. ஒரு வார்த்தை போதுமானது, ஒரு கண் அசைவே போதுமானது, வார்த்தையே இல்லாமல் மௌனமே போதுமானது. சத்சங்கம், உபநிஷதம், அவதார புருஷருடன் அமர்ந்திருப்பது, அமர்ந்திருப்பது மட்டும் அதுவே போன்ற போதுமானது.
அதற்காகத்தான் இந்த தமிழில் நடக்கக்கூடிய சத்சங்கத்திற்கு நாம் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு மௌனமும், ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு நமது மிக உயர்ந்த உன்னதமான பரமசிவத்துவம் அப்படிங்கிற அனுபவத்தை நேரடியாக கொடுக்கக்கூடியவை. நேற்று நிகழ்ந்த இந்த உபநிஷத் மிகவும் உன்னதமானது, ஒரு பரிணாமத்தையே உருவாக்கக்கூடிய உபநிஷதாக, சத்சங்கமாக, வாக்கியமாக இருந்தது. ஐந்து வாக்கியங்கள், ஐந்து சத்தியங்கள் பகவான் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அந்த ஐந்து சத்தியங்களை நாம் அசை போடும் பொழுது, அதை ஆராய்ந்து ஆய்ந்து அசை போடும் பொழுது, அந்த சத்தியங்கள் நமக்குள் ஊடுருவி நமது உயிர்ப்பின் ஒரு பாகமாக மாறிவிடும். உயிர்ப்பின் பாகமாக மாறினால் நமது வாழ்க்கை அதை அடித்தளமாக கொண்டு இயங்கப் போகிறது. அப்படி இயங்கும் வாழ்க்கை மட்டுமே பரமசிவத்துவத்தை உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடியது, சக்திகளை வெளிப்படுத்தக்கூடியது. சக்திகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த சத்தியங்களை உள்வாங்கி ஆழ்ந்த சத்தியங்கள், சில சத்தியங்கள் நேரடியாக வார்த்தைகள் மூலமாக அளிக்கப்படலாம், சில சத்தியங்கள் மிகவும் ஆழமானவை, பல் நிலைகள் ஆழமானவை. ஒவ்வொரு நிலை சத்தியமும் அதில் ஆழ்ந்து நாம் தோண்டும் பொழுது, ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது, கேள்விகளை பதிலாகவும் பதில்களை கேள்விகளாகவும் கொண்டு வரும்போது, நமது ஆழ்ந்த சிந்தனையில், ஆழ்ந்த கவனத்தில், ஆழ்ந்த கேட்டில் அதை ஈடுபடுத்தும் பொழுது அந்த சத்தியத்தின் ஆழம் நமக்குள் பதிகிறது. இது போன்ற மிகவும் ஆழமான இந்த சத்தியங்கள், ஐந்து சத்தியங்கள், ஐந்து சத்தியங்களோடு மட்டுமில்லாமல் அதற்கான முடிவுரையும் பகவான் நமக்கு கொடுத்தாங்க. பிரசாதமாக, அந்த சத்தியங்களின் பிரசாதமாக அவருக்குள் எந்த உண்மை நிகழ்ந்தது என்பதை பிரசாதமாக கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது நமக்கு ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க. 48 மணி நேரங்களுக்கு இந்த உண்மையை அசை போடுங்கள், உரையாடுங்கள். வாக்கியார்த்த சதஸ் என்று சொல்லக்கூடிய கண்டன மண்டன, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிதல், உங்களுடைய புரிதலை ஆழமாக்குவது, மற்றவர்களுடைய புரிதலும் ஆழமாக்குவது என்ற ஒரே நோக்கத்துடன் வினாக்களுக்கு விடையும் விடைகளுக்கு வினாவும் கொண்டு வரும் பொழுது சத்தியங்களின் படிப்படியான ஆழம் நமக்குள் உள்ளிறங்குகிறது. இதைதான் பயிற்சியாக நமக்கு பகவான் கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் இந்த சத்சங்கத்தை பார்த்திருந்தாலும் பார்க்கவில்லை என்றாலும், ஹிஸ் டிவைன் ஹோலினஸ் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அப்படிங்கிற அந்த முகநூல் பக்கத்திற்கு சென்றால் அங்கே உங்களால் இந்த சத்தியங்களை பார்க்க முடியும். ஒரு ஃபேஸ்புக் போஸ்டா போட்டிருக்காங்க, பகவான் போட்டிருக்காங்க, அந்த போஸ்டில் அந்த சத்தியங்களை நீங்கள் படிக்க முடியும், உள்வாங்க முடியும். அதை கொண்டு மற்றவர்களுடன் அதை சார்ந்த உரையாடலும், அந்த ஆய்ந்து ஆராய்ந்து கலந்துரையாடல் செய்யும் பொழுது அந்த சத்தியம் உங்களுக்குள் ஆழமாக பதியும். இந்த ஐந்து சத்தியங்கள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இது ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டதால முதல்ல ஆங்கிலத்தில் படித்து முடித்துவிட்டு அதற்கு பிறகு அதற்கான தமிழின் மொழியாக்கமும், அதை பற்றிய ஆய்வில் எப்படி இறங்குவது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். முதல் சத்தியம் ஆங்கிலத்தில் சொல்றாங்க பகவான், இஃப் தேர் கேன் பி செகண்ட் ஆஃப் சம்திங், தெர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் தம் எக்ஸிஸ்டிங். எது ஒன்றும் இரண்டாக
மலரக்கூடிய பரிணமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமேயானால், சாத்தியம் இருக்குமேயானால், அது பன்மடங்கு எண்ணில் அடங்காத அளவுக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய உயிர்ப்பிக்கக்கூடிய சாத்தியமும் இருக்கிறது. எது ஒன்று? ஒன்று இரண்டாகுமோ, ஒன்று இரண்டாகும் சாத்தியம் இருக்கிறதோ, அது இருந்தால் அதே ஒன்று எண்ணில் அடங்காத பன்மடங்காக மாறும் சாத்தியமும் இருக்கிறது. இதை பகவான் நிறைமுறை வேறு வேறு பரிணாமங்களில் வேறு வேறு கோணங்களில் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஒரு அடிப்படை தத்துவம். இந்த தத்துவத்தை சார்ந்த சில உண்மைகளை நமக்குள்ள நமக்கு முன்னாடியே நம்ம பகிர்ந்திருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இது வந்து ஒரு ஒரு இயல்பான ஒரு தத்துவம், இயற்கையான தத்துவம். எது ஒன்று இரண்டாக மாறக்கூடிய, இரண்டாக பிறக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறதோ, அது பல்மடங்கு எண்ணில் அடங்காத பல்மடங்காக மாறுவதற்கும் சாத்தியம் இருக்கிறது. இதை நீங்க கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என்றால், இல்ல விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா, அமீபா அந்த செல் பார்க்குறீங்க, மைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு செல் பல் இரண்டு செல்லாக மாறும் அப்படிங்கிற அந்த செல் டிவிஷன், அதாவது உடல் இருக்கக்கூடிய செல், பாடி செல்ஸ், அதெல்லாம் மைட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது மூலமாக ஒன்று இரண்டாகும். எது ஒன்று இரண்டாகும் சாத்தியக்கூறு இருக்கிறதோ, எது ஒன்றுக்கு இரண்டாகும் சாத்தியக்கூறு இருக்கிறதோ, அது எண்ணிலடங்காத, இன்ஃபைனைட், எண்ணிலடங்காத பல்மடங்காக மாறுவதற்கும் உயிர்ப்பிப்பதற்கும் சாத்தியம் இருக்கிறது. இதை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரே அமீபா செல் இருக்கு, அது வந்து இரண்டாக பிரியுது. ஒன்று இரண்டாக பிரியும் பொழுது அதுவே பல்மடங்கு, எண்ணிலடங்காத பல்மடங்காக உயிர்ப்பிப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளது. நம்ம சனாதன தர்மத்துக்கே தனித்துவமான அத்வைதம் அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த ஒரு ஆன்மீக கருத்து, கருத்துன்னு சொல்ல முடியாது, சத்தியம், ஆழ்ந்த சத்தியம். அதை பற்றி பகவான் பேசும் பொழுது துவைதமா அத்வைதமா எது உண்மை, அத்வைதமா சுத்தாத்வைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா எது உண்மை, அத்வைதத்தை பற்றி இவர் சொல்வது சரியா அவர் சொல்வது சரியா என்று காலம் காலமாக காலத்தை கடத்தியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களுடைய மொத்த வாழ்க்கையுமே வந்து இது போன்ற இந்த பட்டி மண்டபம், சச்சரவு, சர்ச்சைகளிலேயே முடிந்து விடுகிறது. இதற்கெல்லாத்திற்கும் ஒரே ஒரு முடிவாக, ஒரே ஒரு சத்தியம், இது போன்ற எல்லா சச்சரவுகளும் எல்லாவற்றுக்கும் பதில் அளிக்கக்கூடிய, ஒரே பதில் அளிக்கக்கூடிய ஒரு சத்தியம் அது பகவான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இரண்டு அல்ல அப்படிங்கிறது, துவைதம் அப்படின்னா இரண்டு, அது இறைசக்தி, நான் மானுடன் மனிதன் என்று இரண்டாக பார்ப்பது துவைதம். அத்வைதம் அப்படின்னு வரும்பொழுது, இரண்டு அல்ல என்று வரும்பொழுது, உடனே நாம காக்னைஸ் பண்றது ஒன்று, எல்லாமே ஒன்று அப்படிங்கிற அந்த கருத்து. ஆனால் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டு இல்லை என்றால் ஒன்று மட்டுமே விடை கிடையாது. நாம் உடனே நாம் என்ன பண்றோம், இரண்டு இல்லை அப்படின்னா ஒன்று அப்படின்னு நினைக்கிறோம்.
பகவான் என்ன சொல்றாங்க, இரண்டு இல்லை அப்படிங்கிறது ஒன்று மட்டும் கிடையாது, ஒன்று கிடையாது, பல் மடங்கு, இன்ஃபைனைட், எண்ணில் அடங்காத பல் மடங்கு. நோ டூ இஸ் நாட் ஒன்லி ஒன், நோ டூ இஸ் இன்ஃபைனைட். இந்த சத்தியம் நாம் புரிந்து கொள்வோமேயானால் துவைதமா அத்வைதமா, நமக்குள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா, நாம் எப்படி கடவுள் ஆவது, எல்லா கேள்விகளும் எல்லா சர்ச்சைகளும் ஒரே நேரத்தில் இந்த ஒரு பதில் மூலமாக, இந்த ஒரு தீர்வின் மூலமாக பதில் கிடைக்கும். இரண்டு அல்ல என்பது பல் மடங்கு, எண்ணிலடங்காத பல் மடங்கு என்று நாம் உணரும் பொழுது அந்த சத்தியம் நமக்கு தெரியவரும். இதனால நேரடியாக சனாதன தர்மத்தில், சனாதன இந்து தர்மத்தில் கடவுள்கள், எண்ணிலடங்காத கடவுள்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எண்ணிலடங்காத சக்திகள், அதுதான் அடிப்படை உண்மை, இறுதி கட்ட உண்மை, அல்டிமேட் ட்ரூத். எண்ணிலடங்காத கடவுள்கள், எண்ணிலடங்காத சக்திகள், இன்ஃபைனைட் காட்ஸ், இன்ஃபைனைட் பவர்ஸ். இதனால எந்த விதமான தெளிவு வரும் அப்படின்னா, நீங்க சாப்த முறையை பின்பற்றுபவராக இருந்தால் அதில் படித்திருப்பீங்க எல்லாவற்றுக்கும் பராசக்தி தான் மூலம், பராசக்தியில் இருந்துதான் இந்த அவதாரங்கள் தோன்றுகின்றன அப்படிங்கிற. அதே போல வேறு ஒரு சைவம் எடுத்துக்கொண்டுமேயானால் பரமசிவன் மட்டுமே இறுதி கட்ட உண்மை, அல்டிமேட் ட்ரூத், அவரிடமிருந்து அவருடைய கற்பனையில் தோன்றியது தான், அவர் நடக்கும்பொழுது கிளப்பப்பட்ட தூசியில் இருப்பதுதான் மற்ற கடவுள்கள் அப்படிங்கிற மாதிரியான சில சத்தியங்கள் பரிமாறப்படும், கொடுக்கப்படும். ஆனால் எது உண்மை எது சாத்தியம் அப்படிங்கிற சர்ச்சை அது தேவையில்லை. இன்மை எல்லா கடவுள்களுக்கும் எல்லா சக்திகளும் எண்ணிலடங்காத சக்திகள், இன்ஃபைனைட் பவர்ஸ் சாத்தியம். ஒரு கடவுள் மட்டுமே உயர்ந்த கடவுள், அவர் மட்டுமே உயர்ந்திருக்கிறார், அதிலிருந்து மற்றவர்கள் வருகிறார்கள், இந்த காட் ஹெட், பிரைமார்டியல் காட் ஹெட் அப்படின்னு யாரும் கிடையாது. இது மற்ற கலாச்சாரங்களில், மற்ற ட்ரெடிஷன்ல இருந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். நாம் எப்பவுமே பார்க்கறது என்னன்னா, குறிப்பாக மற்ற நாடுகளிலிருந்து உருவான மதங்கள் ஒரே கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரே கடவுள் ஒரே புத்தகம் அப்படிங்கிற அந்த கருத்தை கொண்ட மதங்கள் பார்ப்போமேயானால் இதைத்தான் சொல்கின்றன. ஒரே ஒரு கடவுள், அந்த கடவுள் தான் முழு முதல், அந்த கடவுளிலிருந்தான் மற்றவரை எல்லாம் தோன்றுகின்றன அப்படின். ஆனால் சனாதன இந்து தர்மத்தின் இறுதி கட்ட முடிவு, இறுதி கட்ட சத்தியம் என்னவென்றால், எண்ணிலடங்காத கடவுள்கள், எண்ணிலடங்காத சக்திகள். அதனால அதுவும் சமம் என்று சொல்வது கிடையாது, ஒரு கடவுளும் இன்னொரு கடவுளும் சமம் என்று சொல்ல முடியாது. எல்லா கடவுள்களுக்கும் எண்ணிலடங்காத சக்திகள், எண்ணிலடங்காத கடவுள்கள், எண்ணிலடங்காத சக்திகள். இப்ப நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சாமராஜ சர்வந்தி பீடத்தில் இருக்கிறோம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்ல இருக்கிற கோபுரங்கள்ல பார்த்தோம்னா 33 கோடி கடவுள்கள், இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு கடவுள், உயிரினங்களையும் ஒரு கடவுளாக சித்தரிக்கப்பட்டு அந்த கோபுரங்கள்ல செதுக்கி இருக்காங்க. அது இந்த உண்மைதான் சொல்கிறது, எண்ணிலடங்காத இங்க இந்த கோபுரங்கள்ல இடம் இருக்கிற அளவுக்கு 33 கோடி தெய்வங்களை வடிவமைச்சிருக்காங்க.
ஆனா உண்மை என்னன்னா எண்ணிலடங்காத கடவுள்கள், எண்ணிலடங்காத சக்திகள், அதுதான் அல்டிமேட் ட்ரூத், இறுதிக்கட்ட சத்தியம். சனாதன இந்து தர்மம் பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது ஒரு சத்தியம் சொல்லப்படும். அதாவது ஏகோகம் பகுஷ்யாமக, லெட் மீ பிகம் மெனி அண்ட் என்ஜாய் மை செல்ஃப், நான் பல்மடங்காக பெருகி என்னை அனுபூதியாக அடைய வேண்டும் என்பது முதல் கட்டளை. அந்த கட்டளையின் காரணமாக பரமசிவனாக இருந்த அந்த உயிர்ப்பு கான்சியஸ்னஸ் பல்மடங்காக பெருகியது. அது பெருகி தன்னைத்தானே பரமசிவனாக இருந்தாலும் விதவிதமான அனுபூதிகளை அடைவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த பிரத்யேகாத்மக சைத்தன்யம் என்று சொல்லக்கூடிய இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் தன்னை பரமசிவனாக அந்த அனுபூதியில் அனுபவிக்கிறது. முதல்ல கட்டளை, நான் பல்மடங்காக பெருகி என்னை எனது உயிர்ப்பை அனுபவிப்பேனாக, அனுபூதியாக அடைவேனாக. அப்படி உயிர்ப்பித்த உயிர்கள் ஒவ்வொன்றும் பல்மடங்கு எண்ணிலடங்காத கடவுள்கள். ஏன்னா ஒரு இதோட தன்மை எப்படின்னா, சாதாரணமாக பார்க்கும்பொழுது ஒரு ஒரு இடத்துலேருந்து ஏதாவது ஒரு பொருளை நாம் எடுப்போமே ஆனால் அந்த இடத்துல அந்த குறைவு நடக்கும். ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, ஒரு கைப்பிடி அரிசி வந்து நம்ம ஒரு பையிலேருந்து எடுத்தோம்னாக்க அந்த கைப்பிடி அரிசி அந்த பையிலேருந்து குறையிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. பூர்ணமத பூர்ணமிடம் பூர்ணா பூர்ண முதற்சதே பூர்ணசி பூர்ண மாதாய பூர்ணமேவா வசிஷது, பூர்ணத்துவமாக எது இருக்கிறதோ, பூரணமாக எது இருக்கிறதோ அதிலிருந்து பூர்ணம் வெளியே வந்தாலும் அங்கே அதுவும் பூர்ணமாகவே இருக்கிறது. வெளிவந்த அதுவும் பகுதியும், பகுதின்னு கூட சொல்ல முடியாது, வெளிவந்த பூர்ணமும் பூர்ணமாக இருக்கிறது. அதுபோல ஏகோகம் பகுஷ்யாமக, பரமசிவனின் உயிர்ப்பு சுப்ரீம் கான்சியஸ்னஸ் அது நாம் பல்மடங்காக இந்த அனுபூதியை அடைய வேண்டும் என்ற கட்டளையுடன் பல்மடங்காக பெருகிய பொழுது இந்த பூர்ணமும் பூர்ணமாகவே இருக்கிறது, அதிலிருந்து வெளிவந்த பூர்ணமும் பூர்ணமாகவே இருக்கிறது. அதனால ஒவ்வொன்றும் பரமசிவன் பூர்ணம், ஒவ்வொரு கடவுளும் பரமசிவனுடைய எல்லா சக்திகளும் கொண்டது, உள்ளடங்கியது. இன்ஃபைனைட் காட்ஸ், இன்ஃபைனைட் பவர்ஸ், எண்ணற்ற கடவுள்கள், எண்ணற்ற சக்திகள். இந்த ஆழ்ந்த உண்மையை தான் பகவான் இந்த இந்த சத்தியத்தில் சொல்றாங்க. இஃப் தேர் கேன் பி செகண்ட் ஆஃப் சம்திங், தெர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் தம் எக்ஸிஸ்டிங். ஒன்று இரண்டாகும் தன்மை இருக்குமே ஆனால் அதே ஒன்று எண்ணற்ற பல்மடங்காகும் சாத்தியமும் கொண்டது. அடுத்த சத்தியம், ஈச் ஆஃப் யூ இஸ் அ யூனிவர்ஸ், நீங்கள் ஒவ்வொருவரும் பிரபஞ்சம், ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. பிரஜானம் பிரம்மா அப்படின்னு ஒரு ஒரு ஆழ்ந்த சத்தியம், மகா வாக்கியம். நான் என்று எதை நான் உணர்கின்றேனோ அதுவேதான் பிரம்மன். பிரம்மன் என்பது இந்த பிரபஞ்சத்தின் மொத்த தத்துவம். தத்துவம் அப்படின்னா ஒரு பேஸ் யூனிட் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க, பேஸ் மெட்டீரியல். அது அந்த பொருள் பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடியது.
பிரஜானம் பிரம்மன் என்று சொல்லும் பொழுது நான் என்று நான் எதை உணர்கின்றேனோ, நான் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு அதுதான் பிரம்மன், அதுதான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்ற அந்த அதுதான் பிரபஞ்சமாக வெளிப்பட்டிருக்கிறது. யூ, ஈச் ஒன் ஆஃப் யூ இஸ் எ யூனிவர்ஸ். நீங்கள் என்று எதை நீங்கள் உணர்கின்றீர்களோ அது அதுவேதான் பிரபஞ்சம். ஈச் ஒன் ஆஃப் யூ, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பிரபஞ்சம். நீங்கள் ஒவ்வொருவருமே பிரபஞ்சம். நீங்கள் என்று நீங்கள் எதை உணர்கின்றீர்களோ அதே உணர்வு உயிர்ப்பித்ததுதான் இந்த பிரபஞ்சம். இப்படி ஈச் ஒன் ஆஃப் யூ இஸ் எ யூனிவர்ஸ் என்று சொல்லும்பொழுது நமக்கு மிகவும் ஆழமாக என்ன ஒரு தத்துவம் வெளிப்படும் என்றால், உங்களை நீங்கள் இந்த உடலாகவோ இந்த ஆற்றல் கொண்ட ஒரு உயிராகவோ நினைக்காமல், நீங்கள் ஒரு பிரபஞ்சம், மொத்த பிரபஞ்ச சக்தியும் உள்ளடங்கிய இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், உயிர்ப்பு என்ற அந்த சத்தியம் நமக்குள் தெளிய வரும். ஈச் ஒன் ஆஃப் யூ இஸ் அ யூனிவர்ஸ் அப்படின்னு பகவான் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. மீண்டும் தொடர்ந்து இந்த சத்தியங்களை காண்போம். சிறிது இடைவெளிக்கு பிறகு இரண்டு சத்தியங்களை நாம் இப்போது பார்த்திருக்கிறோம். முதல் சத்தியம், ஒன்று இரண்டாகுமே ஆனால், அந்த சாத்தியம் இருக்குமே ஆனால் அது பல்மடங்காக, எண்ணிலடங்காத பல்மடங்காக உயிர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு. இரண்டாவது சத்தியம், ஈச் ஒன் ஆஃப் யூ இஸ் அ யூனிவர்ஸ், நீங்கள் ஒவ்வொருவரும் பிரபஞ்சம். நீங்கள் என்று எதை நீங்கள் உணர்கின்றீர்களோ அதுவேதான் பிரபஞ்சத்தின் மூலப்பொருள், பேஸ் மெட்டீரியல் அப்படிங்கிற சத்தியத்தை பார்த்தோம். சிறிது இடைவெளிக்கு பிறகு மூன்றாவது சத்தியத்தை பார்க்கலாம். Whatever you think as your strength, like how much cash you have, how much gold you have, how much money you have in the bank, what all properties you have, your secret passwords, passcodes, your strength secrets, you will tell only to your son or your daughter, to whom you are going to give your inheritance. Same way, most important powerful secrets Paramashiva has given to his son Muruga Subramanya in Agama called Sarvanyanospara Agama. All the powerful secrets the father will tell only to his son. It is too secret. I am going to open that Agama and give all the essence of all those secrets. Secrets of Charyapada lifestyle, secrets of Kriyapada, secrets of Yogapada, secrets of Jnanapada. I'll make you all feel you are in 16, not just physically, even mentally. You will all be romancing with the whole universe. No frustration, nothing, no corona, no depression, no bothering about economy, no sudu, no soranai, nothing. Next 16 days, no fantasy, only visualization, no delusion, only consciousness. ஆழ்ந்த சத்தியங்களை பகவான் சத்யான பரமேஸ்வரம் அருளிய ஐந்து சத்தியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் சத்தியம், ஒன்று இரண்டாகும் சாத்தியம் இருக்குமே ஆனால் அது பல்மடங்காக, எண்ணிலடங்காத பல்மடங்காக உயிர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு. இரண்டாவது சத்தியம், நீங்கள் எல்லாரும் பிரபஞ்சம். ஆல் ஆஃப் யூ, ஈச் ஆஃப் யூ இஸ் அ யூனிவர்ஸ் அப்படின்னு பிரபா சொல்லியிருக்காங்க. மூன்றாவது சத்தியத்தை பார்க்கலாம். ஆல் ஆஃப் யூ பை யுவர் நேச்சர் பிலீவ் தட் தெர் இஸ் சம்திங் யூனிக் இன் யூ தட் ஓன்லி யூ ஹேவ் அண்ட் யூர் ஆல் சீக்கிங் தட்.
இது ஆங்கிலத்தில் பகவான் அருளியதால் முதல்ல ஆங்கிலத்தில் படித்துவிட்டு அதை தமிழில் முழு மொழியாக்கம் செய்து அதை இன்னும் ஆழமாக பார்க்கலாம். இயல்பாக இயற்கையாகவே நாம் எல்லாரும் நமக்குள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒன்று இருக்கிறது என்பதை நம்புகிறோம். அது நமக்கு மட்டுமே உண்டு, அது தனித்துவம் வாய்ந்தது என்று நம்புகிறோம். அதை நாம் தேடுகிறோம். நமக்குள் ஏதோ ஒன்று தனித்துவம் வாய்ந்தது உண்டு என்று ஒன்று உண்டு என்பதை நம்புகிறோம். அது நமக்கு மட்டுமே என்பதையும் நம்புகிறோம். அதை தேடிக்கொண்டும் இருக்கிறோம். இது பார்க்கும்னா நமக்குள் இருக்கும் ஒன்று அது தனித்துவம் வாய்ந்தது. இது இதை பற்றி நம்ம சொல்லும் பொழுது நமது வெளிப்புற தோற்றத்தை பற்றி நம்ம சொல்லல. தனித்துவம் வாய்ந்த விஷயம்னா நமக்குள்ள வெளிப்புற தோற்றத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நம்மளுடைய கண்ணுடைய நிறமாக இருக்கலாம், தலை கேசத்தின் நிறமாக இருக்கலாம், நமது முக வடிவமாக இருக்கலாம், கை வடிவமாக இருக்கலாம், கை ரேகையா இருக்கலாம், கையில இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் அதுவாக இருக்கலாம். இது எல்லாமே இந்த கண்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஐரிஸ் அதோடைய பேட்டர்ன் அதுவாக இருக்கலாம். இதெல்லாமே தனித்துவம் வாய்ந்தது தான். ஆனால் அது பற்றி வந்து பகவான் சொல்லல. பகவான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம எல்லோரும் ஆழமாக இயற்கைய நம்புவது அப்படின்னா இயற்கையாகவே நமக்குள்ளே ஒன்று தனித்துவம் வாய்ந்தது இருக்கிறது. அந்த தனித்துவம் வாய்ந்தது நமக்கு மட்டுமே சொந்தம், நமக்கு மட்டுமே உள்ளது. அதை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். எனக்குள்ள ஏதோ ஒரு தனித்துவம் வாய்ந்தது ஒன்று இருக்கு, அது என்ன என்று நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா நாம் ஆழமா நம்புறோம் நமக்குன்னு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒன்று உண்டு. அது என்னவாக இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும்? இரண்டு விஷயங்கள் இருக்கு, மூன்று விஷயங்கள். ஜீவன் நமது உயிர், ஜகத் நாம் பார்க்கக்கூடிய இந்த மாறிக்கொண்டே இருக்கும் மாற்றத்திலேயே இருக்கும் உலகம், பிரபஞ்சம், பிரகிருதி, ஈஸ்வரன். ஜீவா, ஜகத், ஈஸ்வரா மூன்று இருக்கு. இதுல பகவான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு கருத்தை, ஒரு சத்தியத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதை மூன்றையும் பிணைத்து ஒரு கருத்து, ஒரு சத்தியம். நாம் எதுவாக மாற வேண்டுமோ, எதுவாக ஆக வேண்டுமோ, எதுவாக இருக்க வேண்டுமோ அது பரமசிவன், ஈஸ்வரன். அது எப்படி நடக்கப் போகிறது, எது மூலமாக நடக்கப் போகிறதோ அது ஜகத், பிரபஞ்சம், இந்த உலகம். நாம் பார்க்கும் உலகம், நம்ம எதை பர்சி பண்றோம், எதை நாம் காண்கிறோம், எதை நாம் உள்வாங்குகிறோம், இதை நாம் அனுபூதியாக பார்க்கிறோம். இதுல இந்த பாதை எல்லாருக்குமே ஒரே பாதையாக இருந்தாலும் நாம் எதை அனுபூதியாக பெறுகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். நம்ம முதல் கட்டளையாக சொன்னோம் ஐயா, பரமசிவன் முடிவு செய்தது நான் பல்மடங்காகி அனுபூதி பெற வேண்டும். அப்படின்னா ஒரே மாதிரியாக பல்மடங்காகி அதை அனுபூதி பெற வேண்டுமா, இல்ல அந்த உயிர்ப்பின் விதவிதமான பரிணாமங்களில் விதவிதமான அனுபூதியை அடைய வேண்டுமா? குறிப்பா சொல்லணும்னா இந்த உயிர்ப்பின் பரிணாமத்தின் எல்லா விதமான பரிணாமங்களும் நான் அனுபூதியாக பெற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருடைய ஒவ்வொரு உயிர்ப்பினுடைய ஜகத், உலகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிர்ப்புக்கும் வித்தியாசமாக இருக்கும். அந்த அனுபூதி வித்தியாசமாக இருக்கும். எந்த அனுபூதி மூலமாக இறை சக்தியை அந்த உயிர்ப்பு அடைகிறது அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த
உயிர்ப்பு அப்படிங்கிறது அது ஒண்ணுதான். அந்த உயிர்ப்பு தான் பரமசிவன். அந்த பரமசிவன் அப்படிங்கிற அந்த செல்ஃப் ரியலைசேஷன் நடப்பதற்கான அந்த அனுபூதி ஜகத், அந்த உயிர்ப்பு எதை ஒரு திரையில் காண்பித்து அதை அனுபூதியாக பெறுகிறதோ அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் வாய்ந்தது. ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், அதுவே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த அந்த ஒன்று. இப்பொழுது அடுத்த சத்தியத்தை பார்த்தோம்னா அது நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும். What is in you that is seeking what is unique in you, your consciousness, that is what is actually unique for yourself. எனக்குள்ள ஏதோ ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒன்று உண்டு என்று தேடுவது எது? நம்மளுடைய உயிர்ப்பு, நம்மளுடைய தனிப்பட்ட உயிர்ப்பு. அந்த தனிப்பட்ட உயிர்ப்பு தான் நமக்குள்ள தனித்துவம் வாய்ந்தது. அந்த தனிப்பட்ட உயிர்ப்பு, அதாவது தன்னைத்தானே உணராத, இன்னும் உணர மறுக்கும் அப்படின்னு சொல்லலாம், உணர்வதற்கு காத்திருக்கும் அந்த உயிர்ப்புன்னு சொல்லலாம், தான் பரமசிவன் என்று உணராத அந்த தனிப்பட்ட உயிர்ப்பு, அதுதான் தனித்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் அது அடையும் அனுபூதி மிகவும் தனித்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு உயிர்ப்பும் ஒரு தனியான பாதையில், தனித்துவமான ஒரு பாதையில் செல்கிறது, தனித்துவமான அனுபூதிகளை எதிர்கொள்கிறது. ஆனாலும் கடைசியில் அந்த உணர்வை பெறுகிறது, பரமசிவன் நானே, பரமசிவன் நான் தான், அந்த பரமசிவனின் உயிர்ப்பு அப்படிங்கிற உணர்வை பெறுகிறது. செல்ஃப் ரியலைசேஷன் அதை அடைகிறது. இதில் தனித்துவம் வாய்ந்தது என்ன என்றால் அந்த அனுபூதி. எதை அனுபூதியாக அந்த தனிப்பட்ட உயிர்ப்பு பெறுகிறதோ, எதை வெளிப்படுத்தி அந்த திரையில் காண்கிறதோ, அது தனிப்பட்டது. அடுத்தது, அடுத்த சத்தியம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். யூடியூப்ல பார்த்தீங்கனாலோ இல்ல ஃபேஸ்புக்ல பாக்குறீங்கனாலோ இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய பதில்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். கட்டாயமாக நாம் அதற்கு பதில் சொல்லுவோம். அதற்கு அதையும் எடுத்து இந்த நீரலையிலேயே அதை படிக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இதுவரைக்கும் நீங்க பண்ணலை அப்படின்னா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பேஜையும் லைக் பண்ணுங்க, இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ஐந்தாவது சத்தியம், The universes you have are infinite. The consciousness in you is these multiverses. The consciousness in you is one. These multiverses and the unique consciousness you have alone, you alone have, are both one and the same. உங்களுக்குள் இருக்கும் பிரபஞ்சங்கள் எண்ணில் அடங்காதவை. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் ஒரு புதிய பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடியவை. ஒரு எண்ணம் போதுமானது ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கு. பல சாத்தியங்கள், உங்களுடைய செயலின் பல சாத்திய கூறுகள் ஒவ்வொரு பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடியவை. அது எண்ணில் அடங்காதவை. உங்களுக்குள் இருக்கும் உயிர்ப்பு ஒன்று, நீங்கள் உருவாக்கும் பிரபஞ்சங்கள் எண்ணில் அடங்காதவை. ஆனால் அந்த பிரபஞ்சங்களும் உங்களுடைய தனிப்பட்ட உயிர்ப்பும் ஒன்று, இரண்டும் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் பிரபஞ்சமாக பார்க்கக்கூடியதும், நீங்கள் அனுபூதியாக பார்க்கும் உணரும் அந்த தனிப்பட்ட உயிர்ப்பும் ஒன்று. இது நடக்கும் பொழுது, இந்த சத்தியம் நாம் உள்வாங்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் எதை வெளியே பார்க்கின்றோமோ அது நாம்.
அதுவும் நானும் வேறுபட்டது அல்ல, இரண்டு அல்ல, இரண்டும் ஒன்று அப்படின்னு பார்க்கும்பொழுது நடக்கும் எதற்கும் நமக்கும் ஒரு ஒரு சண்டையே இருக்காது, ஒரு சர்ச்சையே இருக்காது. எந்த விதமான மனிதர்களை சந்திக்கிறோம், எந்த விதமான அனுபூதிகளை நாம் சந்திக்கிறோம், எந்த மாதிரியான செயல்களை நாம் சந்திக்கிறோம் அப்படின்னு அது அதனோட நமக்கு ஒரு ஒரு ஊடல், ஒரு சர்ச்சை, ஒரு சச்சரவு இருக்காது. எது நடந்தாலும் அதே நாம், அதுவும் நானும் ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது நடக்கும் ஒன்றுக்கும் எனக்கும் எப்படி ஒரு சர்ச்சை இருக்க முடியும்? என்னதான் நடந்தாலும் அது எனக்குள் அடக்கம். எத்தனை பேர் வந்தாலும் அவர்களோட தனிப்பட்ட முறையில் நமக்கு விருப்புகள் இருக்கலாம், வெறுப்புகள் இருக்கலாம், ஆனால் அவையும் நமக்குள்ளே அடக்கம் அப்படிங்கிறது ஆழ்ந்த அந்த சத்தியம் நடக்கும் பொழுது மற்றவர் என்று நாம் எதை நினைக்கின்றோமோ, யாரை நினைக்கின்றோமோ, அவர் அதை அவருடன் மற்றவருடன் சர்ச்சை என்பதற்கான இடமே இல்லாமல் போய். இப்போ வேர்ல்டு பீஸ் அப்படின்னு நம்ம பேசுறோம், உலக அமைதி, அது வந்து எத்தனையோ முயற்சிகள் நடக்கின்றன, ஆனா இந்த அடிப்படை சத்தியம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டாலே போதும். மற்றவரை பார்த்து பயமோ இல்லை வெறுப்போ அடைவது அப்படிங்கிறது அறவே நின்று அற்று போகும். இந்த சத்தியத்தை நாம் உள்வாங்கணுமே. ஆனால் அடுத்தவருடன் நடக்கும் சர்ச்சைகளும் கான்ஃபிளிக் நடக்காது. The universe is that you have are infinite. உங்களுக்குள் அடக்கமான பிரபஞ்சங்கள் நிறைய பன்மடங்கு. நீங்கள் என்று எதை நீங்கள் உணர்கின்றீர்களோ அது தனிப்பட்ட அந்த உயிர்ப்பு, அது தனித்துவம் வாய்ந்தது, இரண்டும் ஒன்று. இதுதான் ஐந்தாவது சத்தியம். இதிலிருந்து பிரசாதமாக பகவான் என்ன கொடுக்குறாங்க, இந்த ஐந்து சத்தியங்களில் பிரசாதமாக பகவான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கன்க்ளூஷன், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பரமசிவா, பீயிங் ஆஃப் பரமசிவா, ஐடென்டிட்டி ஆஃப் பரமசிவா, சேம் ஆஸ் ஆல் த்ரீ ஆர் ஒன் அண்ட் த சேம் இன் தேர் மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேட்ஸ். ஸோ ஆல்சோ த மல்டிவர்சஸ் அண்ட் யூனிக் ஐடென்டிட்டி ஆர் ஒன் அண்ட் த சேம். ஒரு அருமையான பகவானின் சரித்திரத்திலிருந்து ஒரு கதை, ஒரு நிகழ்வு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலிருந்து அருணகிரி யோகீஸ்வரராக பரமசிவனியை நேரடியாக வந்து பகவானுக்கு ஒரு குருவாக அவதரித்து 9.5 மாதங்கள் அவருடன் அவருக்கு தேவையான தீட்சைகள் சத்தியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார். அந்த இறுதியில் சுவாமிஜியோட குரு மாதா விபுதானந்தபுரி அவர்கள் வந்து ஒரு முறை அவர் கையில் வச்சிருந்த அந்த காவியுடைய பாத்திரம் இது எங்கே வந்ததுன்னு கேட்கும் பொழுது பகவான் சொல்கிறாங்க, இது வந்து அருணகிரி யோகீஸ்வரர் அவர் வந்து அப்படி அந்த பேர் அப்போ சொல்லலை, ஒரு சாது எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்போக அவங்க இவர் திருடி இருக்கலாமோ என்று சந்தேகப்பட்டு அடிக்கிறாங்க. உடனே அவர் வந்து கூட்டிட்டு போய் அங்கே காமிக்கிறார் அந்த அருணகிரி யோகீஸ்வர மண்டபத்தில், இந்த குகையிலிருந்து தான் அந்த சாது வந்தார் அப்படின்னு. அது வரைக்கும் அவர் குகை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அங்கே குகையே அல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் சிறிது நேரம் கழித்து மாதா விபுதானந்தபுரி அவங்க கேட்குறாங்க, அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு. அவருடைய பேர் தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்பொழுது சொல்கிறாரு அருணகிரி யோகீஸ்வரர் அப்படின்னு. உடனே அந்த மொத்த நிகழ்வும் அவங்களுக்கு புரிய வருது. உடனே சாஷ்டாங்கமாக சுவாமிஜியோட காலடியில் விழுந்துடுறாங்க. இப்போது இது நடக்கும்போது சுவாமிஜிக்கு ரொம்ப சிறிய வயது. இப்படி நடந்ததுக்கப்புறம் அவர் வந்து தேடி போகிறார். 9.5 மாதங்கள் ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு உறவு, குரு சிஷ்யர் உறவு, அதை ரொம்ப ஆனந்தமாக கொண்டாடினார். திடீர்னு பார்க்கும்போது அருணகிரி யோகீஸ்வரா இல்லை அப்படின்னப்போ ரொம்ப ஒரு ஆழ்ந்த துக்கத்தோடு தேடி 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 அழுதுகிட்டே அந்த கோவிலை தேடி பார்க்குறாரு. கடைசியில் அந்த சன்னதிக்குள்ளே போய் கோவில் மூடக்கூடிய கோவிலில்
நேரம் கோவில் மூடக்கூடிய அந்த நேரத்துக்குள்ள போய் தரிசனம் வாங்கலாம் அப்படின்னு மூலகத்திட்ட போடுறாரு. பார்க்கும்பொழுது அருணாச்சலேஸ்வரர் லிங்கத்தின் மேல அருணகிரி யோகீஸ்வரர் அமர்ந்திருக்கிறத பார்க்கிறாரு. உடனே ஓடி சென்று அவரை தொடும் பொழுது தானும் அருணகிரி யோகீஸ்வரரும் சிவலிங்கமும் ஒன்று அப்படிங்கிற அந்த அனுபூதி அடைகிறார். இது வந்து நிறைய முறை நம்ம பகவானே நேரடியாக அவரோட திருவாயில சொல்லியிருக்காங்க. இதை நீங்க கேட்கல அப்படின்னா யூடியூப்ல கட்டாயம் இந்த வாய்ப்பை விடாம நீங்க அதை கேளுங்க. அது இந்த உண்மை, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பரமசிவா, பீயிங் ஆஃப் பரமசிவா, ஐடென்டிட்டி ஆஃப் பரமசிவா. ஐடென்டிட்டி ஆஃப் பரமசிவான்னா அது அவதார புருஷர். பீயிங் ஆஃப் பரமசிவா அப்படின்னா உயிர்ப்பாக தோன்றிய அந்த பரமசிவன். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பரமசிவான்னா எவ்வாறு உலகுக்கு எவ்வாறு இயல்பாக பரமசிவன், பரமசிவனுடைய இருப்பு. இது மூன்றும் ஒன்று, இது மூன்றும் எப்படி ஒன்றோ அதே போல நமது பிரபஞ்சங்களும் நமது தனிப்பட்ட உயிர்ப்பும் ஒன்று. இதுதான் வந்து பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. இது மூலமாக நமது வாழ்க்கை எப்படி மாறுது, இந்த அஞ்சு சத்தியங்களை பார்த்தோம். இந்த பிரசாதமும் நம்ம வாங்கிட்டோம். இதுல இருந்து நமக்கு அதை உட்கொள்ளும் பொழுது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது, எதையும் நம்ம எதிர்பார்க்கலாம், என்ன இதனால நம்மளுடைய வாழ்க்கை என்ன நடக்க போகிறது, நமக்குள்ளே நடக்கும் பிரபஞ்சங்கள், நாம் உருவாக்கும் பிரபஞ்சங்களும் நமக்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அந்த உயிர்ப்பும் ஒன்று. அவை எல்லாமே பரமசிவன் அப்படிங்கிற அந்த உணர்வு உணர்தலை நாம் அடையும் பொழுது, அதை அடைவது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜகத் மூலமாக அடைவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஜீவா ஜகத் ஈஸ்வரா, ஈஸ்வரனை அடைவதற்கு, ஈஸ்வரனை நாம் என்று உணர்வதற்கு ஜகத் தான் நமது வழி வழிமுறை. அந்த வழிமுறையில் நமக்கு எந்த ஒரு சர்ச்சையோ சச்சரவோ இல்லாமல், ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாம, பிளஸ் இஸ் த பாத் அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. பிளஸ் இஸ் த பாத் அண்ட் த கோல், ஆனந்தமே அந்த பாதையே ஆனந்தமாக இருக்க வேண்டுமே. ஆனால் இந்த சத்தியம் இதை நாம் உள்வாங்கலாம். எப்படியும் ஒரு அவதார புருஷரோடு தானித்தில் இருக்கும்போது அந்த பாதையும் ஒரு ஆனந்தமாக கட்டாயமாக இருக்கவே இருக்கதான் போகிறது, அதுல இருந்து சந்தேகம் இல்லை. இந்த சத்தியத்தை உள்வாங்குவேமையானால் அது நேரடி உண்மையாக அந்த பாதையே ஒரு ஆனந்தமான ஒரு பாதையாக அமையும். ஐந்து சத்தியங்கள், ஐந்து சத்தியங்கள், அதோட பிரசாதம் இதை பார்த்தோம். இதை மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து ஆராய்ந்து ஆய்ந்து உள்வாங்குங்கள். கண்டன மண்டன கேள் வினா விடை, வினாக்களுக்கு விடையும் விடைகளுக்கு வினாவும் கொண்டு வாருங்கள். ஒரு குழுமமாக அமர்ந்து உங்களுடைய கருத்துக்களை ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. மற்றவங்களுடைய பகிர்ந்து கொள்வதை நீங்கள் உள்வாங்குங்க. இது மூலமாக இந்த உண்மைகள் சத்தியங்கள் உங்களுக்குள் தீட்டப்படும். ஆழ்ந்த பல நிலை சத்தியங்கள் உங்களுக்குள் வெளிப்படும், உங்களுக்கு உணர உங்களால் உணர முடியும். இந்த ஜீவார்த்த சதஸ் என்று சொல்லக்கூடிய ஆய்ந்து பார்ப்பதை தொடர்ந்து செய்யுங்கள். சத்தியங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் இந்த நேரடியாக நீங்க பார்க்கணும் அப்படின்னாக்கா பரமசிவகம் .org. பரமசிவகம் அப்படிங்கிற அந்த நிகழ்வுல கலந்துக்கோங்க. 16 நாட்களுக்காக பகவான் நேரடியாக உண்மைகளை சத்தியங்களை உங்களுக்கு சாத்தியமாகவும் அனுபவியாகவும் அளிக்கக்கூடிய இந்த நிகழ்வுல கலந்துக்கோங்க. இந்த நேரம் இந்த காலகட்டம் மிகவும் முக்கியமானது. பிரபஞ்சத்தின் உயிர்ப்பு ஒரு பரிணாமத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் இந்த காலகட்டம். அதில் உங்களுடைய எழுச்சி நடக்க வேண்டுமேயானால் இந்த பரமசிவகம் அப்படிங்கிற நிகழ்வுல கலந்துக்கோங்க. அதை பற்றிய விவரங்களும் அதில் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் பரமசிவகம் .org, பரமசிவகம் .org அப்படிங்கிற இணையதளம். சென்றீர்களான செல்வீர்களான உங்களுக்கு பதிவு செய்ய முடியும். தொடர்ந்து இந்த சத்தியங்களை பார்த்தோம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளிக்கு மீண்டும் நுழைகிறது.
ஜோதிஷி வந்தாரி அந்தமில்லாத ஒரு ஜோதி வடிவமாய் வந்து நின்றார் ஆதிசிவன்மாதி அந்தமில்லாத ஒரு ஜோதி வடிவமாய் வந்து நின்றார் ஐந்தோழில் செய்தோழித்தான் அந்த வருத்தம் தீர்த்திட உலகம் வந்தார் அக்கைக்கு தேங்கைகள் அடித்திடும் போது சதாசிவன் என்னும் நினைவு கொண்டார் மாயை மக்களை மயக்கும் போது ஈசானத்தான் என்னும் நினைப்பும் கொண்டார் கண்கள் ககனம் காத்திடும் வேளையில் துருவாய் வந்து தானாய் நின்றார் ஆகாத மனிதரை அழித்திடும் வேளையில் ஆகி நின்றாயிரனா ஆதிசிவன் ஆதி அந்தமில்லாத ஒரு ஜோதி வடிவமாய் வந்து நின்றார் பரமசிவம் நமக்கு வெளிப்படுத்திய சத்தியங்களை பார்த்து கொண்டிருந்தோம்.
இந்த சத்தியங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த தளங்களை நம்ம அது பார்க்குறது, அந்த ஊடகங்களை இந்த மாதிரி சத்தியங்கள் வெளிப்படுறதில்லை. அது மிகவும் ஒரு ரொம்ப ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விஷயம் அப்படின்னு சொல்லணும். இந்த சத்தியங்களை நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, இந்த சத்தியங்களை உயிரின் உயிர்ப்பை உருவாக்கக்கூடிய சத்தியங்களை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பா ராமானுஜர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு சத்தியம் கொடுக்கப்பட்டது, ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த மந்திரம் கொடுக்கப்பட்டது அவரோட குருவால. அவர் என்ன சொல்றாரு, குரு என்ன சொல்றாரு, இதை நீ வெளியே சொல்லக்கூடாது, மற்றவர்களும் பகிரக்கூடாது, பகிர்ந்தியானால் உனக்கு அந்த பரமபதம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் உடனே என்ன பண்றாரு, கோவிலுடைய வளாகத்துக்கு போய் ஊர் மக்கள் அனைவரையும் கூப்பிட்டு வைத்து எல்லாருக்கும் அந்த உண்மையை தெரிவிக்கிறார். எனக்கு என்ன நடக்குதோ, எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இதை கேட்டவர்கள் அனைவரும் அவர்கள் இந்த மந்திரத்தை உபயோகித்து உச்சாரணம் செய்து அவர்கள் பரமபதம் அடையட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுது நம்ம கோவிலுக்கு மேல போய் ஏறி நின்று அதை உச்சாரணம் செய்து மற்றவர்களை அறி சொல்ல வேண்டிய தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய போன்லேயே கூட ஒரு கிளிக் பண்ணாலோ இல்ல ஒரு டேப் பண்ணாலே போதும், உண்மைகளை நமக்கு பகிர்ந்து கொள்ளலாம். நமது சமூக வலைத்தளங்கள்ல எவ்வாறு இந்த சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளலாம், ஏன் இது முக்கியம், ஏன் சமூக வலைத்தளங்கள்ல செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்வதற்காக இன்னைக்கு வந்திருக்கார், நம்மளோட இணைந்து இருக்கிறாரு சிரித்த குமாரானந்தர். நித்யானந்தம், அதாவது சமூக வலைதளங்கள் வந்து தற்போது இந்துக்களுக்குள்ள ஒரே ஆயுதம். ஏனென்றால் நீங்க அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இந்த சேட்டலைட் சேனல் எல்லாமே மாற்று மதத்தினர் கண்ட்ரோல்லையும் வெளிநாட்டினர் கண்ட்ரோல்லையுமே இந்த மீடியாக்கள் எல்லாமே இருக்கு. இவர்கள் வந்து இந்துக்களுக்காக ஃபேவராக இருப்பார்கள், இந்துக்களுக்காக செயல்படுவார்கள் என்கிற ஒரு துளி நம்பிக்கை கூட யாரும் வைக்க வேணாம். ஏன்னா இப்போ வந்து தற்பொழுது கூட இரண்டு சாதுக்கள் வந்து அடித்து கொல்லப்பட்ட பொழுது அவர்கள் ஏதோ பாலியல் குற்றச்சாட்டு செய்தார்கள், குழந்தை கடத்த வந்தார்கள் என்றுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் சொன்னது. ஆனால் உண்மையில் நடந்தது அவர்கள் வந்து இந்து மத குருமார்கள் என்பதால் வன்முறை நடத்தி குறிவைத்து தாக்கப்பட்டார் என்பது சமூக வலைதளங்களில் வந்த வீடியோக்கள் மூலமாக தான் தெரிந்தது. அதான் நம்ம ஒவ்வொருவருமே ஊடகவியலாளர்கள், நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலா ஒரு செய்தி உருவாக்க முடியும், உண்மையான செய்தியை. இவர்கள் வந்து அவருடைய முதலாளிகளை சந்தோஷப்படுத்துவதற்காக பணத்திற்காக தான் செயல்படுவார்கள். ஆனால் உண்மை தெரிய வேண்டும் என்றால் நாம் சமூக வலைதளம் என்ற ஆலயத்தை கையெழுத்த வேண்டும். நமக்கு தெரிந்த சத்தியங்களை உண்மைகளை இதன் மூலமாக பகிர வேண்டும். நீங்கள் வந்து பகிர போதும் ஒரு ஷேரா தான் இருக்கும். இப்போ கூட நீங்க இந்த சத்சங்கத்தை பார்த்துருப்பீங்க, நிறைய பேரு நீங்க பண்றது ஒரு ஷேரா மட்டும்தான் இருக்கும். ஆனா இதன் மூலமாக நித்யானந்த பரமேஸ்வரன் அவர்களின் சத்தியத்தை வாங்கி கொண்டு வாழ்பவர்கள் பல லட்சம் பேராக இருப்பார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சமூக வலைதளம் என்பது எல்லாருடைய கையிலும் வந்து விட்டது. முன்னாடி வந்து நம்ம டிவி என்கிற ஒரு இதை வச்சு நம்ம அதுக்கு கனெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டுல உட்காந்து பார்ப்போம். ஆனா இப்ப நம்மளுடைய கையிலே மொத்த உலகம் வந்து விட்டது. இதனை வைத்துக்கொண்டு நம்ம எது வேணாலும் செய்யலாம், இதை தவறாகவும் பயன்படுத்தலாம், அதே சமயத்தில் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுக்கும் பயன்படுத்தலாம். அப்போ வந்து எரிபத்த நாயனார் ஒரு நாயன்மார் இருந்தார். சிவனடியார்களை யாராவது தவறாக சொன்னால் நாக்கு வைத்து அறுத்தி விடுவார். இந்த காலகட்டத்தில் சாத்தியம் கிடையாது, தூக்கி அவர்கள் வந்து சரியில்லாம் போடுவாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த சமூக வலைதளம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை பயன்படுத்தி நாம் எல்லோரும் எரிபத்த நாயனாராக மாறலாம். அப்படி இல்லை என்றால் ஞானிகளின் மகான்கள் ஞான கருத்துக்களை கொண்டு செல்லலாம். நித்யானந்த பரமேஸ்வரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்லேயே நம்முடைய செம்மொழியிலேயே கிட்டத்தட்ட 290 மேற்பட்ட வீடியோக்கள் எல்லாமே போட்டிருக்காரு. அது எல்லாமே நம்ம பயிர்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக உள்ளது வந்து இந்த சமூக வலைதளம் மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்க்குற சத்சங்கமாக இருந்தாலும் இதற்கு முன் பகவான் பேசிய சத்தியங்கள் எல்லாமே நீங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக மட்டுமே கொண்டு செல்ல முடியும். ஊடகங்கள் எல்லாமே பணத்திற்காக அடைவது, அதனை வந்து ஒரு புறமா ஒதுக்கி வைக்க தான் வேண்டும். அதில் எதிரும் உண்மை இருக்காது, வெறும் ஃபேண்டசி, உங்களுடைய பொழுதுபோக்கிக்காக மட்டும்தான் அதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உண்மை தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் சமூக வலைதளங்களில் நீங்களே ஊடகவியலாளராக மாறலாம். நீங்களே அந்த இண்டிவிஜுவல் ப்ரையாரிட்டி நீங்களே எடுத்துக்கலாம். எப்படி வந்து ராமானுஜர் எப்படி இந்த கோவில் கோபுரத்திலிருந்து ஏன் நின்று அந்த மந்திரத்தை சொல்லி மக்களை வளப்படுத்தினாரோ அதே போல் நீங்கள் பண்ணுற அந்த ஒரு ஷேர் மூலமா இந்து மதத்திற்காக நீங்க பண்ற அந்த ஒரு ஷேர் ஒரு பகிர்தல் மூலமாக ஒரு போஸ்ட் மூலமாக இந்து மதத்தின் மீது தாக்குதல் நடைபெறும் பொழுது நீங்கள் கொடுக்கும் எதிர்ப்பு மூலமாக
ஒரு அபரிமிதமான ஒரு சேவையை இந்த சமூகத்திற்கு நீங்க செய்வீங்க. அந்த ஒரு ஷேர் ஏறோ ரெண்டு பேர் வந்து அந்த மகாராஜா அந்த இரண்டு சன்னியாசிகளை தாக்குற குடிய போட்டனாலதான் நம்ம இப்ப ஹிந்து ஹோலோகாஸ்ட் பத்தி தெரியுது, இப்படிதான் இந்து உருமார்கள் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற உண்மையும் தெரியுது. அப்படின்னா அந்த சமூக வலைதளம் நீங்க ஒரு பெரிய ஆயுதத்தை வைத்துக் கொண்டு நாம வந்து இன்னும் விழிப்புடன் இல்லை என்றால் வந்து அது பெரிய முட்டாள்தனம் தான். இப்ப வழக்கமா நம்ம பாக்குற இந்த ஊடகங்கள்ல அந்த எந்த செய்தியை நம்ம கேட்கணும், அந்த செய்தி எவ்வாறு நமக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறத யார் முடிவு பண்றாங்க? யார் வந்து எது முதன்மையான செய்தி, எது முக்கிய செய்தி, எது வந்து முக்கியம் இல்லாதது, ஒரு 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 ஃபுட் நோட்னு சொல்லுவாங்க இல்லையா, தனியாக ஒரு ஏதோ இதுவும் சேர்ந்த ஒரு செய்தியாக கொடுக்கப்படுகிறது, ஒரு முக்கியத்துவமே இல்லாமல். அதோடு மட்டும் இல்லாம எந்த விதத்தில் அந்த செய்தி நமக்கு அளிக்கப்படுகிறது, பிரசன்டேஷன் எப்படி அதை வந்து திருத்து சொல்லும் பொழுது நமக்கு வந்து உண்மையே ஒத்த நடந்த நிகழ்வையே வந்து மாற்றி சொல்ல முடியும் அப்படிங்கிறத அதுவே வந்து ஒரு ஒரு சயின்ஸாகவே ஆயிடுச்சு, ஒரு அறிவியலாகவே ஆயிடுச்சு. எப்படி நடந்தது ஒன்றாக இருக்கும், அதை வந்து மொத்தமாக மாற்றி ஒரு தலைப்பிலேயே, அதாவது குறிப்பாக இப்போ இந்த ஆன்லைன்லாம் பார்க்குறோம், அந்த நியூஸ் ஐட்டம் உடைய அந்த தலைப்பிலேயே மொத்தமாக வந்து மாற்றப்பட்ட திரிக்கப்பட்ட ஒரு தலைப்பாக தான் இருக்கும். உள்ள வந்து செய்ய பண்ணக்கூடிய நிஜமான செய்தி, அவர்கள் சொல்லக்கூடிய நிஜமான செய்தி வந்து ஒரு வேற்று மத குருவாகவும் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய தலைப்பு பார்த்தா இது ஒரு இந்து மத குருமாரை பற்றி ஒரு அவதூறாக சொல்வதாக தான் இருக்கும். அதில் முக்கியமாக இந்து மத குருமார்களை ஒரு திட்டவட்டமாக பழிப்பது, இந்து மத சின்னங்களை பழிப்பது அப்படிங்கிறது இந்த ஊடகங்களுக்கு வந்து ஒரு காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம். அது வந்து இப்பொழுதுதான் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக மட்டுமே தான் நமக்கு வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. இதற்கு வந்து சமூக வலைத்தளங்கள் தான் ஒரே தீர்வாக இருக்கும். கண்டிப்பா சாமி, இப்போ வந்து நீங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எத்தனையோ வீடியோக்கள் மூலமா, இப்ப கூட சாமி ஒரு யானை கேரளா அந்த மாநிலத்துல ஒரு யானை கர்ப்பமாக இருக்கிறார் சாமி. அப்ப வந்து ஒரு ஊருக்கு வந்து இப்போது பசி தாங்க முடியாம அந்த கிராமத்துக்கு போகும்பொழுது வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அன்னாசி பழத்தில் வெடிகுண்டை வைத்து அந்த யானைக்கு ஊட்டி இருக்கிறார்கள். வயிற்றுக்குள்ளே வெடித்து சிதறியே அந்த யானை வந்து இறந்திருக்கிற சாமி. இது வந்து நமக்கு மிகவும் கொடூரமானதாக ஒரு ஒரு இரத்த வெறி கொண்ட ஒரு அயோக்கிய கும்பல் மட்டுமே செய்யக்கூடியது, ராட்சச கும்பல் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஒரு ஈன செயல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதை வந்து நம்ம வெறும் ஒரு வெறும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பார்த்தா, சாட்டை சேனல்ல பார்த்தோம்னா ஒரு செய்தி யாரோ தெரியாதாம வெடிகுண்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான வெடிகுண்ட சொல்லாம பட்டாசு அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்காங்க. பட்டாசுங்கிற வார்த்தையை உபயோகிச்சு ஏதோ தெரியாதாம கொடுத்த மாதிரி ஒரு பாலிஷ் பண்ணி ஒரு செய்தியை போட்டுருக்காங்க. ஆனா சமூக வலைதளங்களில் அந்த உண்மையான செய்தி எல்லாமே வருது. ஏன் வெடிகுண்டு வைத்தார், எந்த இடத்தில் வைக்கப்பட்ட அந்த ஊர் பேர் என்ன, அந்த ஊரில் எந்த மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், எதற்காக யானைக்கு வைக்க வேண்டும். அதுவும் நம்மளுடைய பொதுவான ஊடகங்கள்ல வந்து அது சொல்லப்பட்ட ஊர் வந்து மலப்புரம் அப்படிங்கிறது, நிஜமாகவே அங்கே ஊட்டப்பட்ட ஊர் அது அல்ல அப்படிங்கறது நம்ம வந்து சமூக வலைத்தளங்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் பண்றவங்க வந்து சமூக வலைத்தளங்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இண்டிபெண்டா இருக்காங்க, இண்டிபெண்டாக தனிப்பட்டு இயங்கி அவங்க அந்த உண்மையை சேகரிக்கிறாங்க. அவங்க போய் பார்க்கும் பொழுது வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த அன்னாசி பழத்தை அது வந்து சாப்பிட்டுருக்கு, அந்த யானை வந்து அது தாங்க முடியாம ஒரு தண்ணிக்குள்ள இறங்கி நின்றபடியே உயிர் விட்டது. அந்த இடம் மட்டுமே மலப்புறமே தவிர அது உண்மையாக அந்த ஊட்டப்பட்ட இடம் வேறு அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ எது உண்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஊடகங்களை நம்பினால் அது கட்டாயமாக நம்ம உண்மை என்று நம்பவே முடியாத ஒரு நிலையில தான். எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி சொல்லு, ஏன் அந்த ஊரை மறைக்க வேண்டும், ஏதோ தெரியாதனமாக கொடுத்திருந்தார்கள் என்ற செய்தி போடுகிறார்கள், ஏன் அந்த ஊட்டப்பட்ட வெடிகுண்டு ஊட்டப்பட்ட அந்த ஊரை மறைத்து வேறு ஊரை சொல்ல வேண்டும், அப்படின்னா அந்த ஊர் ஏதோ ஒன்று நடந்திருக்கத்தான் வேண்டும், அதனை மறைப்பதற்காக மற்றொரு ஊரை கூறியிருக்க வேண்டும், அது என்னங்கிறது வந்து அது எப்படி சொல்லணும். அதாவது இந்த ஊடகங்கள் வந்து அதை பின்னி யார் இயங்குகிறார்கள், அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நிறைய பார்க்கும் பொழுது இயங்குபவர்கள் வெளிநாட்டிலிருந்து இயக்கப்படுபவர்கள், வெளிநாட்டிலிருந்து அவர்களுக்கு அந்த செல்வம் கொடுக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு அஜெண்டா, அதை புஷ் பண்றதுக்காக, அதாவது இந்து மதத்தை அழிக்க வேண்டும்,
இந்து மத குருமார்களை பழிக்க வேண்டும், இந்து மத சின்னங்களை இழிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு உள்நோக்கம் அவர்களுக்கு. அது வந்து அவங்களுடைய நரேட்டிவ், அவங்களுடைய எப்பொழுதுமே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கதை, ஒரு கட்டுக்கதை. அந்த கட்டுக்கதைக்குள் எதையெல்லாம் அவர்கள் கொண்டு வர முடியுமோ, எந்த ஒரு செய்தி நடந்தாலும் அந்த ஒரு கட்டுக்கதையின் அந்த பிணைவில் மட்டுமே தான் அவர்கள் அந்த செய்தி வெளிப்படுத்துவார்கள். அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது அவங்க எப்பவுமே வெளிப்படுத்தவே மாட்டாங்க. இப்போ இதுவும் அப்படிதான், நடந்தது ஒன்றாக இருக்கும், அது அவர்களுடைய நரேட்டிவோட எப்படி ஃபிட் பண்ண முடியும், எப்படி அதோட ஒப்பிட்டு அது அது கேட்டாது போல அதை வெளிப்படுத்த முடியுமோ, அதை பற்றி மட்டுமே தான் அவங்க நியூஸை வெளியிடுவாங்க. இதனால தான் அவர்கள் உண்மையை மறைக்கிறாங்க, அதாவது மறைக்கிறோம் அப்படிங்கிறத தெரியாமே மறைக்கிறது. நியூஸை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் முழுமையாக பண்ணியிருக்காங்களா? அந்த செய்திக்கு வந்து உண்மையாக என்ன அப்படின்ற அந்த தகவலை சேகரித்தார்களா? அது அங்கே யாராவது போய் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டிருக்காங்களா? அது உண்மைக்கு ஒத்து போகிறதா? எதுவுமே நடந்திருக்காது. அவர்களுடைய நரேட்டிவ், அவர்களுடைய கட்டுக்கதைக்கு எது சார்ந்து வருகிறதோ அதை மட்டுமே வெளிப்படுத்துவது. அப்பொழுதுதான் அது வந்து அவங்களுடைய அஜெண்டா. அவர்களை யார் இயக்குகிறார்களோ அவர்களுடைய பின் 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 அதாவது என்ன சொல்றது, பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா, பேக்ரவுண்ட்ல யார் இருக்காங்க, அவர்கள் எப்படி வந்து இந்த இதை கையாளுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுடைய இயக்கத்துல தான் இவங்க அசையிறது. மீடியா மொத்தமே அசையிறது அது மாதிரி தான் இருக்கு. அவர்களுக்கு அவர்களுடைய கட்டுக்கதைக்கு ஏற்றது போல எது எந்த செய்தி வருகிறதோ அதை மட்டுமே எடுத்துக்கொள்வது. செய்தி என்ன மற்ற செய்தி வந்தாலும் அவர்களுடைய கட்டுக்கதைக்காக அதை உருவமைத்துக் கொள்வது, திரிக்கிறது, மாற்றுவது, பொய் சொல்றது, இதுதான் வந்து மீடியாவோட லை. இது வந்து லையிங் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்புறம் ப்ரெஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. இப்போ கடைசியாக சொல்றது வந்து மீடியா கல்ட். அது வந்து ஒரு இந்த கட்டுக்கதையை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஊடகமாக, ஊடக மாஃபியாவாகவே மாறிடுச்சு. மீடியா மாஃபியா அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நடக்குது. கண்டிப்பா சாமி, இந்த அதாவது இந்து மதத்தின் மீது பல முறை தாக்கு நடைபெறும் பொழுது அதை எதிர்ப்பதற்கு ஒரு பெரிய ஆயுதமாக சமூக வலைதளம், இதனை வைத்து எல்லாத்தையுமே அடித்து உடைத்து விடலாம் சாமி. இந்த அளவுக்கு பலம் வந்து இந்த நம்ம சமூக வலைதளங்களுக்கு உள்ளது. இந்துக்கள் அனைவரும் இந்த சத்திரியராக மாற வேண்டும், சமூக வலைதளத்தில் சத்திரியராக மாறி இந்து மதத்தை காக்க வேண்டும். இப்ப நீங்க நித்யான பரமன் சத்தியம் கூட அடுத்து ஓட போகுது. நீங்க ஒவ்வொரு ஷேர் பண்ணும் போதும் அந்த ஒவ்வொரு சத்தியமும் ஒவ்வொரு இந்துக்கள் மனதுக்குள்ளேயும் போய் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு ஒரே ஒரு ஷேர் பட்டன் தட்டும்போது சில என்னுடைய 50 நண்பர்களால் பகிர்ந்து கொள்ளும் போது அது என்ன ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு சத்தியமும், ஒவ்வொரு சத்சங்கமும், ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொண்டது. அந்த பொட்டன்சியல் இருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும். ஒரு அவதார புருஷனின் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. ஸோ வேற ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கனாலே போதும். இப்பொழுது இந்த சத்சங்கத்திற்கு தயாராகலாம். பகவான் சித்தியான பரமேஸ்வரத்தின் திருவாயில் திருவாய் மலர்ந்து அவர் அருளும் இந்த சத்சங்கத்தை உள்வாங்குவதற்கு தயாராகலாம். நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு ஓம் நித்யானந்த பரமசிவோகம் அப்படிங்கிற மகா வாக்கியத்தை உச்சாரணம் செய்யலாம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம், ஓம் நித்யானந்த பரமசிவோகம், ஓம் நித்யானந்த பரமசிவோகம்.
ஆடுகின்றான் அவன் கூத்தனாக திருப்பாதம் தூக்கி மறையோதுகின்றான் திரைசூடி அந்த நரின் பாடலுக்கு தினம் ஆடுகின்றான் அவன் கூத்தனாக திருப்பாதம் தூக்கி மறையோதுகின்றான் திரைசூடி அந்த நரின் பாடலுக்கு என்று இயலிசை நாடகமாய் முத்தமிழ் இயற்றிய நாயகனே கட்டதிமி தாளமொடு இல்லை எல்லாடிடும் தாண்டவனே இன்மைக்கும் ஈரேழு பிறவிக்கும் துயர் நீக்க பிறந்தோடி வருகின்ற யமையாலும் நடராஜா பயமாகி மயமாகி வலியாகி ஒலியாகி சித்தத்துள் முக்தி தர நித்தியனாய் வந்தவா நமச்சிவாய வாழ்க வாழ்க நாதன் தாழ் வாழ்க வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க வாழ்க நாதன் தாழ் வாழ்க வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அண்டாண்டம் பிண்டாண்டம் அதிலாடிய கூத்தணி நாடலை பார்த்திடவே ஆண்டாண்டு காலமொடு மானிட கூட்டமும் ஏங்கியதே ஆடுகின்றான் ஒரு பாதம் தூக்கி அவன் கூத்தனாக மறையோதுகின்றான் திரைசூடி அந்த நரின் பாடலுக்கு சரி 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 சரி